நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சுவையான இயற்கை உணவு, அதாவது அடுப்பில்லாத சமையல் இயற்கை உணவு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த உணவு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றி. இப்போ வந்து நம்ம இந்த உணவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாங்க. வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். நம்ம ஈஸ்வரி சமையலில் இன்றைக்கி அடுப்பில்லாத ஒரு சமையல் இயற்கை உணவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த இயற்கை உணவு வந்து நம் உடம்புக்கு அதிக ஆற்றலையும் நம் செல்களுக்கு ஒரு புத்துணர்வையும் தரக்கூடியதுங்க. நாம் இப்போ இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கானுக்கும் ஒரு ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த இயற்கை உணவு இருக்குங்க. இந்த இயற்கை உணவு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்பில் வந்து அதாவது எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டிக் பவர் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இப்போ நம்ம வந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அதை எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பயிறு, சுண்டல், நிலக்கடலை, மூணு பயிர் வகைகள் எடுத்திருக்கேங்க. இது எல்லாமே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு, இப்போ காலையில் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து இப்போது இது கூட என்னென்ன பொருட்கள் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திடலாம். அடுத்ததாக ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்திடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திடலாம். அடுத்து வந்து ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் காரம் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் வந்து அந்த புதினா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம வந்து இதில் எல்லா பொருட்களுமே நம்ம வந்து சேர்த்தி வச்சுங்க. இது வந்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட இயற்கை உணவு வந்து அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த இயற்கை உணவு வந்து நம்ம எடுக்கிறது வந்து எப்போவுமே வந்து காலை வேளையில் தாங்க நம்ம எடுத்துக்கணும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்தையும் கொடுக்கக்கூடியது, நிறைய புரோட்டீன் வந்து நிறைந்த உணவு இது. நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த உணவு இப்போ நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிற இந்த உணவு வந்து நமக்கு ஒரு வேளைக்கு காலையில் வந்து ஒரு நபருக்கு ஒரு வேளைக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் போதுமானது. உங்களுக்கு தக்காளி போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக லெமன் கூட இதில் சேர்த்திக்கலாங்க. இது கூட நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலுமே கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த மெத்தடில் நான் வந்து இந்த இயற்கை உணவு வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த இயற்கை உணவு வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ நம்மளோட இயற்கை உணவு வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட் பார்த்துடலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. இது பாருங்க, ஈஸியாக நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி ஒரு இயற்கை உணவு வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதாவது சாப்பிட்டு பார்த்தோன்னா தான் இது தொடர்ந்து
கொஞ்ச நாள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது தான் இதனுடைய சக்தி வந்து எந்த அளவுக்கு நம்ம உடம்புல வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டணும் அப்படின்னா அதனால் வந்து நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம தொடர்ந்து இந்த இயற்கை உணவை வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது இதனுடைய ஆற்றல் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஆரோக்கியமான ஒரு இயற்கை உணவு நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த உணவு நீங்களும் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.